ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேடி டெக். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான மொபைல் பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு வந்து ஒரு 6000 ரூபா பட்ஜெட்டில் 90Hz ரெஃபரன்ஸ் ரேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து டிசைன் வந்து ஐஃபோன் டிசைனில் கொடுத்துருக்காங்க. ஃபோன் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. அது போக இதில் வந்துட்டு ஐஃபோனில் வர்ற மாதிரி டைனமிக் ஐலேண்ட் கொடுத்துருக்காங்க, பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, சைட் மவுண்டன் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது, அப்புறம் வந்து ரேம் வந்து 3+3 6GB ரேம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஒரு 6000 பட்ஜெட்டில் கிடச்சா எப்படி இருக்கும் அப்படி ஒரு மொபைல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் 8 HD. இந்த மொபைலில் என்னென்ன இருக்குதுன்னு வாங்க பார்க்கலாம். இதில் வந்துட்டு 6.6 inch IPS LCD HD ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த டிஸ்பிளேக்கு வந்து 90Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க, அதுவும் 6000 ரூபா பட்ஜெட்டில். சன்லைட்டில் பிரைட்னஸ் வந்து 500 nits இருக்குது. இது வந்து ரொம்ப ஆவரேஜாக தான் இருக்கும். NEG கிளாஸ் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க டிஸ்பிளேக்கு. இதில் வந்துட்டு முக்கியமாக ஐஃபோனில் இருக்கிற மாதிரி டைனமிக் ஐலேண்ட் கொடுத்துருக்காங்க, அதாவது இதில் வந்துட்டு மேஜிக் ரிங்னு சொல்கிறாங்க. அதில் என்னென்ன காட்டும்னா, சார்ஜிங் காட்டும், அது போக லோ பேட்டரி, நம்ம கால் பேசுனா கால் டைம் காட்டும். இது வந்து ஆண்ட்ராய்ட் 13 XOS 13 ரன் ஆகுது. இதில் வந்துட்டு நீங்கள் மெமரி கார்டு போட்டுக்கலாம். இதில் வந்து சிங்கிள் ஸ்பீக்கர் தான் இருக்குது, ஆனால் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க, அதாவது 6000 ரூபா பட்ஜெட்டில் இது ரொம்பவே அதிகம். அதுக்கப்புறம் கேமரா பார்த்தீங்கன்னா 13MP பேக் கேமரா கொடுத்துருக்காங்க, ரொம்ப ஆவரேஜாக இருக்குது. செல்ஃபிக்காக 8MP ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க, வித் ஃப்ளாஷோடு கொடுத்துருக்காங்க. இதில் பெர்ஃபார்மன்ஸ்க்காக யூனிசாக் T606 கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் கிட்டத்தட்ட 2.5 lakhs இருக்குது. இந்த பட்ஜெட்டில் வந்து இந்த ப்ராசஸர் வந்து நல்ல ப்ராசஸர். அதுக்கப்புறம் ஸ்டோரேஜுக்காக UFS 2.2 கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் இந்த ஸ்டோரேஜ் வந்து நல்லா ஸ்பீடாக இருக்கும், ஆப்லாம் ரொம்ப ஸ்பீடாக ரன் ஆகும். அதுக்கப்புறம் ரேம் வந்து 3GB ரேம் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் நீங்கள் 3GB வந்து ரேம் பூஸ்ட் பண்ணிக்கலாம், அதாவது டோட்டலாக 6GB இருக்குது. 6000 ரூபாய்க்கு 6GB ரேம்லாம் எங்கேயுமே கிடைக்காது. அதுக்கப்புறம் இதில் பேட்டரி பார்த்துக்கிட்டிங்கன்னா 5000mAh பேட்டரி வித் 10W ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க, அதாவது நார்மலாக 10W தான் கொடுப்பாங்க எல்லாத்துலேயுமே. ஆனால் வந்து யூஎஸ்பி கொடுக்காம சி டைப் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமாக நான் சொல்ல மாதிரிட்டேன், இதில் வந்து பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, அதுவும் வெறும் 6000 பட்ஜெட்டில் பஞ்ச் ஹோல் டிஸ்பிளேலாம் எந்த பிராண்ட்லையும் கொடுக்க மாட்டாங்க, ஆனால் இன்ஃபினிக்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் உள்ள ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, இந்த பட்ஜெட்டில் 6000 ரூபா பட்ஜெட்டில் 90Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க, பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, அந்த டைனமிக் ஐலேண்ட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது போக நமக்கு 6GB ரேம் கிடைக்குது. மொபைல் லுக் வைஸ் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. ஐஃபோன் லுக் இருக்குது. நீங்கள் 6000 மொபைல்னு சொல்ல முடியாது, அந்தளவுக்கு லுக் இருக்குது. ஒரு என்ட்ரி லெவல் மொபைல் இது வந்து. நீங்கள் வந்து இப்போ தான் ஆண்ட்ராய்டு மொபைல் வாங்குறீங்கன்னா இதை வாங்கி யூஸ் பண்ணலாம், பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். இது போல் நம்ம வாட்ஸ்அப்பில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், அதே மாதிரி மொபைல் ட்ரிக்ஸ் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோலாம் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.